ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ வீடியோஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரோட்டீன் பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் யூஸ் பண்ணி. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது ஓட்ஸ் வேண்டாம்க்கா, அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் பவுடர் எங்கள் வீட்டில் இல்லை, அதுக்குமே வந்து ஆப்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான், மேபி இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தீங்கனாலே போறியும், ஒரு நல்ல ஒரு ஹோல் மீல் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கும், 3-4 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பசிக்காது. ஸோ இது என்ன ட்ரிங்க்கு, இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ட்ரிங்க்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு அவுல் எடுத்துக்கோங்க, சிவப்பு அவுல். இதுதான் இருக்கிறதே ரொம்ப நியூட்ரிஷியஸ். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் எடுத்துக்கலாம், பட் ப்ரிஃபரபிளி நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து இதில் ஹை இன் ஃபைபர், ப்ளஸ் உங்களுக்கு நியூட்ரிஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கைப்பிடி போகிறோம், நிறைய தேவையில்லை. இதை நல்லா வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வச்சிருவேன். நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஒரு 10 minutes வச்சிட்டிங்கன்னா அதுவே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி தெளிச்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கீழே இருக்குது. ஸோ தண்ணி தெளிச்ச மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க, நல்லா உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வெந்துடும், உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பனானா எடுத்திருக்கேன். பனானாக்கும் ஆல்டர்னேட் கேட்டிங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், சப்போட்டா யூஸ் பண்ணலாம், அப்படின்னா அவகேடோ யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஒரு நாள் நீங்கள் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கன்சியூம் பண்ணும் போது. ஸோ இது நான் அரைக்கும் போது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். பனானா கேட்டிருந்தீங்க வெயிட் போடுமான்னு, கண்டிப்பாக வெயிட் போடாது, கவலைப்படாதீங்க. பனானா வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஒரு பனானா ஒரு நாளைக்கு, அதுவும் நீங்கள் இந்த மீலில் வந்து பிரேக்ஃபாஸ்டில் இது மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் நிறைய வந்து கேலரிஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும். பட் வெறுமே வந்து இதை தான் நீங்கள் வந்து எனர்ஜிக்கு இல்லை ஆட் பண்ணுறீங்க, ஸோ கண்டிப்பாக வெயிட் கெயின் இருக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு வாழைப்பழத்தில் ஒன்றுமே ஆகாது, பொட்டாசியம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ பனானா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பனானா வந்து நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறது அவுளும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த அவுள் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெட் அவுள் இது. உங்களுக்கு ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானாலையும் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது, அவுள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அவுள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பாதாம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நீங்கள் இது எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா எம்டி கார்ப்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஆல்டர்னேட்டிவ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரிஸ் கண்டிப்பாக இருக்கும், பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாது. அதுதான் ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுதான் கேலரிஸ் வைஸ் பார்க்கும் போது நீங்கள் கார்ப்ஸில் இருக்க கேலரிஸ் கண்டிப்பாக இதுலேயும் வந்துடும், பட் உங்களுக்கு ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது. ரொம்ப ஸ்லோ டைஜஷனால பொறுமையாக தான் உங்களுக்கு வந்து பிளட்ல வந்து பிளட் சுகர் லெவலும் ஏறும், அதே மாதிரி ஃபேட் கன்வர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக பர்ன் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நான் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம் வந்து சோப்டு பாதாம் பீல் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பாதாம் வந்து இல்லை அப்படின்னா பாதாமுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா பம்ப்கின் சீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், அது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுக்காக. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ரோட்டீன் ஷேக் வந்து ப்ரிப்பேர் ஆக போது, அதில் நம்ம அயன் கண்டென்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து லோ ஃபேட் மில்க் ஆட் பண்ணணும். மில்க் வந்து குடிக்கலாமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக குடிக்கலாம், அதுலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது, பட் லோ ஃபேட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து ஹை ஃபேட் இருக்கிற மில்க் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளான்ட் பேஸ்டு மில்க் எடுத்துக்கலாம். பிளான்ட் பேஸ்டு மில்க்னால் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் லாஸ்ட் ஷேக்கில் ஆட் பண்ணது வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸ், ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் இருக்குதுல. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சோயா மில்க் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க். இந்த ஆல்மண்ட் மில்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நோ சுகர் தான் வந்து எடுத்திருக்கேன். சுகர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வாங்காதீங்க, பெட்டர் சுகர் இல்லாதது பார்த்து வாங்குங்க. ஆல்மண்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் கோகோனட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து சோயா மில்க் எடுத்துக்கலாம். அப்படி எனக்கு இது எதுவுமே ஆப்ஷன் இல்லைக்கா அப்படின்னா டோன்ட் வரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மில்க்கே எடுத்துக்கலாம். பட் ஃபேட் கண்டென்ட் மட்டும் ஸ்கீம்டு மில்க்காக எடுத்துக்கோங்க, ஃபேட்டை வந்து ரிமூவ் பண்ண மில்க் கிடைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைக்கா என்கிட்ட அதுவுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் வாட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவே தாராளமாக போகும். எல்லாமே நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க, நல்லா ஸ்மூதி மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து ப்ரிப்ரேஷன் மெத்தட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மாற்றி மாற்றி உங்களோட காம்பினேஷன் வந்து மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போடலாம், அப்படி இல்லைன்னா வால்நட்ஸ் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒமேகா 3 வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான போல நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. டெய்லி ஒரே மாதிரி எடுத்துக்காதீங்க. இதில் நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணலாம், ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணலாம், பெரிஸ் ஆட் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் ஆக்சுவலி, இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்லா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.